அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். குமரன் சில்க்ஸ் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஒரு சந்தேகம், கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டெட்ரிஷியன்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட போற பல லேடிஸ்க்கும் ஃபாலிக் ஆசிட் அப்படின்றத பிரிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறாங்களே, அது ஏன் டாக்டர்? அது அவ்வளவு முக்கியமான ஒன்னா? நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபோலேட் அல்லது ஃபாலிக் ஆசிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இது வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ஸ்ல நிறைய காணப்படுற ஒண்ணுதான். இது எதனாலன்னா, இது மனித உடலுக்கு அவ்வளவு இன்றியமையாத ஒண்ணு. டாக்டர், இந்த ஃபாலிக் ஆசிடோட யூஸ் என்ன? இதோட முக்கிய ஃபங்க்ஷனே என்னன்னு பாத்தீங்கன்னா, செல் டிவிஷன். அதாவது ஒரு உடல்ல வந்து செல் டிவிஷன் நடந்துட்டே தான் இருக்கும். செல் வந்து ஒன்னு ரெண்டு ஆகும், ரெண்டு நாள் ஆகும், அப்படி. ஏன்னா டெய்லியுமே வந்து செல் டிவிஷன்ஸ் நடந்துட்டே தான் இருக்கும். நிறைய செல் உற்பத்தி ஆகும், நிறைய செல் அதே சமயம் வந்து மடியும். அந்த செல் டிவிஷன் நடந்துட்டே தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லனா, ஒரு ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்றது சிவப்பு ரத்த அணுக்கள்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு 3 மாதம் இல்ல ஒரு 100 நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அது அழிஞ்சிரும், புதுசா திரும்ப வரும். சோ செல் டிவிஷன் நடந்துட்டே தான் இருக்கும். அதே போல எல்லா டிஷ்யூஸ்க்கு, ரிப்பேருக்கு, எல்லாத்துக்கும், குரோத்துக்கு, எல்லாத்துக்குமே செல் டிவிஷன் தேவை. சோ இந்த செல் டிவிஷன் ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது. ஏன்னா இது வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ இது போன்றதோட உற்பத்திக்கு வந்து இது ரொம்ப தேவையான ஒண்ணு. டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாம் இருந்தாதான் வந்து செல் டிவிஷனே நடக்கும். டிஎன்ஏ தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த செல் பெருகுவதற்கு. ஃபோலிக் ஆசிடோட லெவல் குறைஞ்சா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் டாக்டர்? இந்த ஃபோலிக் ஆசிட் அளவு குறையும் போது பாத்தீங்கன்னா, முதல்ல ஏற்படக்கூடியது வந்து ஒரு வகையான அனீமியா. இது பேர் வந்து மெகலோபிளாஸ்டிக் அனீமியான்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான ரத்த சோகை. இப்ப அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா, இது சம்பந்தமான அறிகுறிகளே இருக்கும். அவங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப பெயில் இருப்பாங்க, சோர்வு இருக்கும், நடந்தா மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நாக்கு கூட வந்துட்டு கிளாசைட்டிஸ் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டயரியா ஏற்படலாம். அப்புறம் மென்டல் கன்ஃபியூஷன், அதாவது பிரெயின் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஹேர் கூட வந்து ஒயிட் ஆயிடலாம். இது மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, லேடிஸ் வந்து அவங்களுக்கு கன்சீவ் ஆகிற சான்சஸ் கூட கம்மி ஆயிடும். இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது, கன்சீவ் ஆனவங்களுக்கு பிரெக்னன்சில வந்துட்டு அந்த வளர்ற குழந்தைக்கு வந்து நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்றது ஏற்படலாம். இதெல்லாம் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சில வரக்கூடிய ஒண்ணு. டாக்டர், இந்த ஃபாலிக் ஆசிட் குறைபாடு யாருக்கெல்லாம் ஏற்பட அதிகமா வாய்ப்பு இருக்கு? இது யாருக்கு அதிகமா ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவுல கம்மியா எடுத்துக்கிறவங்களுக்கு, உணவுல வந்து ப்ராப்பரா பேலன்ஸ்ட் டயட் நியூட்ரிஷன் இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆல்கஹாலிசம், அதுக்கப்புறம் இல்லைன்னா சில குடல்ல ஏற்படக்கூடிய மால் அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க, சரியா அந்த சத்துக்களை ரத்தத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறவங்க, பல விதமான இன்டெஸ்டைனல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஏற்படலாம். ஆனா டாக்டர், இது ஏன் கைனகாலஜிஸ்ட் அவங்களோட பிரிஸ்கிரிப்ஷன்ல அதிகமா இருக்கு? ஆமா, ஃபெர்டிலிட்டிக்காக போறப்போ ஏன் முக்கியமா இதை வந்து கொடுக்குறாங்கன்னா, இது வந்து அப்பதான் வந்து லேடிஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த எக்கோட குவாலிட்டி, அந்த ஊசைட் அப்படின்றது கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கன்சீவ் ஆகிறதுக்கான எல்லா அந்த ஸ்டேஜஸ் இம்ப்ளான்டேஷன் இது எல்லாமே வந்து அப்பதான் கரெக்டா நடக்கும். அதனாலதான் வந்து ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. இதை விட ரொம்ப முக்கியமானது ஒண்ணு என்னன்னா, பிரெக்னன்சி கண்டிப்பா வந்து இது ஒரு எசென்சியல் சப்ளிமெண்ட் அப்படின்னே சொல்லிக்கலாம். அதாவது முக்காவசியமே வந்து எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க, அதாவது ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட். இது எதுக்குன்னா, போதிய அளவு உணவுல கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சாலுமே வந்து அது குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுக்கறது. ஏன்னா அது குறைவால ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஃபீட்டஸ்ல குழந்தைக்கு வந்துட்டு பிரெயின் சரியா டெவலப் ஆகாம போயிடலாம், ஸ்பைனல் கார்டில் பிரச்சனைகளை வரலாம், அதாவது மெனிங்கோசில், மெனிங்கோமைலோசில் அப்படின்னு சொல்லிட்டு அதுலலாம் கேப் ஆயிடலாம். சில பேர் பிரெயின் டெவலப், டோட்டலாகவே பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லாமே கூட போயிடும். ஸோ இந்த இதை தடுக்கிறதுக்கு தான் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கலெக்டிவாக இந்த இதுக்கு இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் வந்து எல்லாருக்குமே பிரெக்னன்சியில் கொடுத்துருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த மகப்பேறு மருத்துவர்களோட பிரிஸ்கிரிப்ஷன்ஸில் மோஸ்ட்லி ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபோலிக் ஆசிடை உணவில் எடுத்துக்கணும் டாக்டர்? இந்த ஃபோலிக் ஆசிடோட ஒரு நாளையோட தேவை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மி தான். அது கிட்டத்தட்ட 0.5 mg அளவு தான், அந்த 400 to 800 µg அப்படின்றது. ஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400 µg கூட போதும், லேடிஸில் 600 to 800 µg வரைக்கும் தேவைப்படலாம். அதுவும் பிரெக்னன்சியில் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். எந்தெந்த உணவு பொருட்களில் இந்த ஃபாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கு டாக்டர்? இந்த ஃபாலிக் ஆசிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் மோஸ்ட்லி கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ரொம்ப ஓரளவுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லணும்னா, நம்ம வந்து பீனட்ஸ், அதாவது வேறு கடலை அல்லது நிலக்கடலைன்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக் பீஸ், அதை கொண்டை கடலை அதில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா கீரை வகைகளில், ஃப்ரூட்ஸில், அதில் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு வந்து இந்த ஃபாலிக் ஆசிட் இருக்கும். லேடிஸ்க்கு இந்த ஃபாலிக் ஆசிட் சம்பந்தமாக உங்களோட அட்வைஸ் என்ன டாக்டர்? அதனால் லேடிஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க உடனே வந்து
மகப்பேறு மருத்துவர்களை வந்து அணுகணும். அது அரசு மருத்துவராக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலுமே வந்து அவங்களுக்கு வந்து போலிக் ஆசிட் கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதன் மூலமாக வந்து குழந்தை வளர்ற குழந்தைக்கு வந்துட்டு இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வளர்ச்சி ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இவ்வளவு நேரமாக ஃபாலிக் ஆசிடை பற்றின பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டாக்டர். நன்றி.